தன்மை கொண்டவர், பண்பாளர் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடியவர். திரைப்படங்களை தாண்டி சமூக அக்கறை எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்கிற கருத்தையும் தொடர்ச்சியாகவே அவர் பரப்ப செய்தார். அவரை காப்பாற்றுவதற்காக மருத்துவர்கள் முடிந்த அளவுக்கு போராடி இருக்கிறார்கள். அதனையும் தாண்டி இன்று காலை அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மதுரையில் பிறந்த நடிகர் விவேக் சென்னைக்கு வந்த பிறகு கடினமாக உழைத்து பட்டம் பெற்றார். பட்டம் பெற்றது மட்டுமின்றி அவர் அரசாங்க ஊழியராக வேண்டும் என்று எண்ணி டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி அவர் 1986 முதல் 1992 தலைமைச் செயலக ஊழியராக பணியாற்றினார். ஆனால் இதோடு நிறுத்திக் கொள்ள விரும்பாமல் திரைப்பயணத்தை தொடங்க வேண்டும் என்று நாடகத்தில் அடித்தார். அதனை தொடர்ச்சியாக திரைப்படத்தில் அறிமுகமானார். 1987 மனதில் உறுதி வேண்டும் என்கிற படத்தில் அவர் திரைப்பயணத்தை தொடங்கினார்.